அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா மரத்தோட இலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கொய்யா மரம் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். எல்லார் வீட்டு பக்கத்தில் இருக்கும். நிறைய இடங்களில் கொய்யா மரம் பார்க்காதவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது. அது மாதிரி கொய்யா பழம் சாப்பிடாதவங்க அப்படிங்கிறதும் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா, இதோட இலை, வேர், பட்டை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பயன் இருக்குது. இதை பற்றி யாருமே நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட அந்த இலையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொய்யா பழத்தை பார்த்திங்கன்னா, நம்ம அதிக விலை கொடுத்து பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம மருந்துக்காண்டியும் சாப்பிட்றதுக்காண்டியும் பயன்படுத்துகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா, அந்த கொய்யா பழத்தை விட கொய்யா மர இலையில் வந்து ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. இந்த கொய்யா பழத்தில் பார்த்திங்கன்னா கால்சியம், இரும்பு சத்து, புரதம், சோடியம், மெக்னீசியம், பாஸ்பரஸு, வைட்டமின் ஏ இருக்குது, பிசி, நார்ச்சத்து, இப்படி ஏகப்பட்ட சத்து கொய்யா பழத்தில் இருக்கிறதோட அதிகமாகவே இந்த கொய்யா இலையில் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம மருந்துக்காண்டி யாருமே பயன்படுத்துகிறதில்ல. இந்த கொய்யா இலையை வந்து எப்படி மருந்து பொருளாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 4-5 இலை கொய்யா இலையை போட்டு 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தண்ணி அளவு நல்லா சுன்ற வரையும் காய்ச்சிக்கணும். இப்படி நீங்கள் பண்ணுறம்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலையில் உள்ள சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி நல்லா சார்ந்துருக்கும். ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் அதை நல்லா சுண்ட வச்சு 1 டம்ளர் தண்ணியாக சுண்ட வச்சிடணும். சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை வந்து சாப்பிட்லாம். இதை வந்து தொடர்ந்து வந்து ஒரு 12 வாரம் நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த இரத்தத்தில் சேர்ந்துருக்க சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். சர்க்கரை வியாதி வந்து குணமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து அந்த குடி போதையிலேருந்து மீண்டு வரத்துக்கு வந்து இது நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. அந்த குடித்து போதையாக இருப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த இலையை கசக்கி கொடுத்தோம் அப்படின்னா உடனே வந்து அந்த போதை வந்து தெளியும். வைட்டமின் சி, அப்புறம் முடி வளர்ச்சிக்கு தேவையான நிறையா சத்துப்பொருள் வந்து இந்த கொய்யா இலையில் வந்து நிறையா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு 5-6 இலையை வந்து அதில் போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம தலையோட முடியோட அடிப்பகுதியில் வேர்பகுதியில் வந்து இந்த தண்ணியை வந்து தடவி வந்தோன்னா நல்லா முடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். முடி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக கொட்டும். அது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து தொடர்ந்து ஒரு மாதம் பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா அந்த முடி கொட்டுறது வந்து அடியோட நின்றும். அப்புறம் இலைநரை வந்து நிறையா பேத்துக்கு இருக்கும். சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா முடி நரைச்சிருக்கும். அது மாதிரி உள்ளவங்க வந்து இந்த இலையை இதே மாதிரி கஷாயம் செஞ்சு பயன்படுத்தினா நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அந்த இலைநரையெல்லாம் வந்து மறைஞ்சிரும். இந்த கொய்யா இலை வந்து கிடைக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாட்டு மருந்து கடைகளில் பார்த்திங்கன்னா கொய்யா இலையோட பவுடர் இருக்கும். அந்த பவுடரை வாங்கி அதோட வந்து தேன் கலந்து சாப்பிடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்றனால என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, உடம்புக்குள்ளே இருக்க தேவையில்லாத கொழுப்பு வந்து கரைஞ்சி வெளியேறிடும். தேவையில்லாத கொழுப்பு கரைகிறதுக்கு வந்து இந்த சூரணை வந்து ஒரு நல்ல மருந்தாகும். இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள கொய்யா இலையை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தி நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து ஈஸியாக நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல மூலிகையோடு சந்திப்போம். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.